வணக்கம் நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா சனியும் காதலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது ஒரு நபருக்கு சனியினுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போங்க சரி இந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் பூசம் அனுசம் உத்தரத்தாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்க அந்த ச சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் மக கும்பம் இந்த லகனத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி குருவோட சனி இணைவு பெற்றிருந்தாலும் சனியினுடைய சனி என்ற கிரகத்துனுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் இவர்கள் எப்படி காதலை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து வந்தது அப்படின்னா இவங்களால வெளியே சொல்ல முடியாது சரிங்களா பயப்படுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய காதலை வெளியே வெளிப்படுத்த முடியாது பயப்படுவாங்க சனி என்ற கிரகம் தொழிலை குறிப்பதால் இவங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேரை மனதளவில் காதலிப்பாங்க இவங்களுக்கு யார் மேலெல்லாம் காதல் வரும் இவரோட இவங்களுக்கு இவருக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுற பெண்கள் மேலே காதல் வரும் இவரோட எல்லாம் கேட்குறவங்க மேலே காதல் வரும் இவங்களுக்கு இப்போ யாராவது வந்து இப்போ ரெகுலராக வந்து இவருடைய பிரச்சனையை கேட்குறதோ இவர் மேலே கொஞ்சோண்டு கேர் பண்ணிக்கிற மாதிரியோ இருந்தால் அவங்க மேலே காதல் வந்துடும் அதே மாதிரி அந்த அந்த காதலானது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த காலகட்ட காலகட்டங்களுக்கு அது மாறிக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் நல்ல வேலை பார்க்குறாங்க அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு காதல் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு தான் பிரச்சனையை கேட்டாலும் காதல் வரும் நல்ல நிலைமைக்கு அவங்க போனாலும் காதல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மேக்சிமம் வந்து இந்த சனி கிரகத்தோடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளவர்களுக்கு வரக்கூடிய காதல் மேக்சிமம் தோல்வியை தான் முடிகிறது அல்லது கூடுதலை பட்சமான காதலாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு வருகிறது இவங்க வந்து நல்ல நம்புனாலும் அவங்க மோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா ஒரு ஒரு துரோகத்தை தான் அவர் வந்து சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு உண்டு இந்த சனி என்ற கிரகமானது சரிங்களா சனி என்ற கிரகமானது நம்ம என்ன சொல்லுவோம் ஆயுள் காரகன் அதாவது இறப்புக்கும் காரணமாக இருக்குல்லையா அந்த தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்க அவங்கள தற்கொலை பண்ணி இறந்து போவர்கள் காதலுக்காக அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அவர்கள் அந்த காதலில் ஃபெயிலியர் ஆகிறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபட்டுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொ ஒரு பெண் அந்த ஊரை சேர்ந்தவங்களோ இல்லை வேற ஊரை சேர்ந்தவங்களோ ஏ சினிமாவில் கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ அவங்க மேலெல்லாம் ஒரு நல்ல புகழ் பெற்று வராங்க ஏதாவது ஒன்றை சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலெல்லாம் இவங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அதிகமாக உள்ளவங்களுக்கு காதலானது வந்துவிடும் சரிங்களா இந்த சனி கொடுக்கின்ற இந்த காதலானது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமான தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இவர்களுக்கு இருக்கிறது சரிங்களா நண்பர்களே நாம் இதோட சனி தரும் காதல் இந்த சனியும் காதலும் இந்த இந்த டாப்பிக்கில் இதை முடிச்சுப்போம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நான் அவங்கள நாளை சந்திக்கிறேன் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மாதம் மாதம் நடைபெறக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடிய அஸ்ட்ராலஜி கிளாஸில் கலந்து கொண்டு விருப்பப்படுறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் இல்லை கால் பண்ணி பேசுங்கள் அது சம்பந்தமான மீதி தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் நன்றி வணக்கம்